இப்போ டிவோர்ஸ் பொறுத்தவரையில் நீங்கள் திருமணமாகி ஒரு ஒரு வருஷ காலம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்குள்ளே டிஸ்பியூட் இருக்குது, அதாவது குரூயல்ட்டியாக இருக்கலாம் இல்லை டெசர்ஷன்னு சொல்லுவோம், பிரிஞ்சு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு திரும்ப வரலை, அவங்களே பிரிஞ்சு போயிட்டாங்க, அண்ட் அடல்ட்ரி சொல்லுவோம், அதாவது கணவரோ மனைவியோ இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுருக்காங்க இல்லீகலா அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸ்க்கு நீங்கள் வரும்போது, இதுக்கு வந்து மேரேஜ் நடந்து உங்களுக்கு 1 இயர் ஆயிடுச்சு, ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது நீங்கள் அணுகணுங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி செக்ஷன் 13 கீழே டிவோர்ஸ் ஃபைல் பண்ணலாம். பட் வித்தின் அ இயர்னும் போது அப்போ நீங்கள் வாய்ட் அண்ட் வாய்டபிள் மேரேஜஸில் மேரேஜை நலிஃபை பண்ணுறதுக்கே கேட்கலாம். ஒரு ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதை கொண்டு வந்தாங்க. இட் இஸ் கான் டு அன் எக்ஸ்டென்ட் லைக் ஃபேமிலியை பிரித்து வைக்கிறதுக்கு தான் இந்த சட்டங்கிற மாதிரி மக்கள் மாற்றிட்டுருக்கோம். வணக்கம், என்னோடய பேர் ஜெயசித்ரா. நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா குடும்ப நல வழக்குகள் சம்மந்தமான விவரங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ இன்றைக்கி அதன் தொடர்ச்சியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, அதாவது மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்னு வரும்போதே மக்கள் வந்து பிளாங்காக இருப்பாங்க, சண்டை வந்துச்சு நான் ஏதோ கோர்ட்டுக்கு போகணும், டு தட் எக்ஸ்டென்ட் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னு தெரியும் போது டிவோர்ஸ் போடலாம், அதை பற்றி பரவாயில்ல கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன், டிவோர்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு மேரேஜ் எப்போல்லாம் எது சரியான மேரேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதில் எப்போல்லாம் டிவோர்ஸ் வரலான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில். ஸோ எப்படின்னா, இப்போது நீங்கள் சண்டை வந்தாச்சு, நீங்கள் டிவோர்ஸ்க்கு போகணும்னு முடிவு பண்ண உடனே தெர் இஸ் 2 கிளாசிஃபிகேஷன் தட் வாய்ட் அண்ட் வாய்டபிள் மேரேஜஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து குறிப்பிட்ட கால கெடுவுக்குள்ளே நீங்கள் தாக்கல் செஞ்சுருக்கணும், அதாவது 1 இயர் பீரியடுக்கு உள்ளர தான் அதை நீங்கள் ஃபைல் பண்ண முடியும். இஃப் மேரேஜ் நடந்து 1 வருஷ காலம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அப்போது டிவோர்ஸ் தான் தாக்கல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டிவோர்ஸ்லேயுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ மியூச்சுவல் கன்சென்ட்டாக இருக்கட்டும், அதுக்கும் வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. இப்போ டிவோர்ஸ் பொறுத்த வரையில் நீங்கள் திருமணமாகி ஒரு 1 வருஷ காலம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்குள்ளே டிஸ்பியூட் இருக்குது, அந்த டிஸ்பியூட் என்னென்ன மாதிரியான டிஸ்பியூட்டாக இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது குரூயல்ட்டியாக இருக்கலாம் இல்லை டெசர்ஷன்னு சொல்லுவோம், பிரிஞ்சு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு திரும்ப வரலை, அவங்களே பிரிஞ்சு போயிட்டாங்க, அண்ட் அடல்ட்ரி சொல்லுவோம், அதாவது கணவரோ மனைவியோ இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுருக்காங்க இல்லீகலாக அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸ்க்கு நீங்கள் வரும்போது, இதுக்கு வந்து மேரேஜ் நடந்து உங்களுக்கு 1 இயர் ஆயிடுச்சு, ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது நீங்கள் அணுகணுங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி செக்ஷன் 13 கீழே டிவோர்ஸ் ஃபைல் பண்ணலாம். பட் வித்தின் அ இயர்னும் போது அப்போ நீங்கள் வாய்ட் அண்ட் வாய்டபிள் மேரேஜஸில் மேரேஜை நலிஃபை பண்ணுறதுக்கே கேட்கலாம். பட் தட் டூ நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, சில நேரங்களில் மாத்திரம்தான் நீங்கள் அந்த வாய்ட் அண்ட் வாய்டபிள் டெக்ளரேஷன் கேட்க முடியும், மிச்சது எல்லாமே டிவோர்ஸில் அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் தான் ஃபைல் பண்ண முடியும். அது வந்து ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இன்னொருத்த அதாவது அவங்களோட பார்ட்னருக்கு அகெயின்ஸ்டாக ஃபைல் பண்ணக்கூடியது ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் 1 இயர். அண்ட் இதில் 13B ஃபைல் பண்ணும்போது தெர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா, இதே லிமிட்டேஷன் ஆஸ்பெக்ட் இருக்குது, அதாவது 1 வருஷ காலம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது பிரிஞ்சு போனதுக்கப்புறம் செப்பரேஷன்லேருந்து ஒரு 1 வருஷ காலம் ஆயிருக்கணும், அது நீங்கள் சேர்ந்து ரெட்ரீவ் அதாவது திரும்ப சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லாத போது அப்போ தான் இந்த மனுவை தாக்கல் செய்யணும்னு சட்டம் சொல்லுது. ஏன் இந்த மாதிரியான டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இது டே டு டே எல்லார் வீட்லேயும் டிஸ்பியூட் இஸ் தேர் எவ்ரிவேர். பட் இந்த டிஸ்பியூட்டை வந்து சில நேரங்களில் சில பேர் அதை ரொம்ப எக்ஸ்டென்ட்க்கு அதை டெவலப் ஆகி ஒரு ஸ்டேஜில் தே வில் ஃபீல் தட் தே கான்ட் லிவ் டுகெதர் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்துடும். ஸோ அப்போ தான் நீங்கள் இதை பண்ண போகிறீங்க. பட் தட் ஸ்டேஜ் இஸ் நாட் அன் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், அது ஒவ்வொருத்தரோட பர்செப்ஷனில் இதுதான் எக்ஸ்ட்ரீம் நினச்சி லிட்டிகேஷனுக்கு வரணும்னு நினைக்கலாம். பட் தென் ஈவன் அதுக்கப்புறமா கூட தெர் மே பி சோ மெனி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இன் தேர் லைஃப், ஸோ அதனால அவங்க திரும்ப சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வரலாம்.
ஸோ அப்போ வரணும் அண்டு சேர்ந்து மக்கள் எல்லாரும் பிரிஞ்சு போகிறதுல என்ன பர்பஸ் இருக்குது? ஸோ தேர் மஸ்ட் பி சம் டைம் பீரியட் ஃபார் தெம் டு கெட் ரிசால்வ்ட் அப்படின்னு சட்டமே நினைக்குது. ஸோ எனி ஆக்ட் வென் தே ஃப்ரேம், அவங்க என்ன பண்ண நினைப்பாங்கன்னா அந்த சட்டத்தின் மூலமாக மக்களுக்கு என்ன நல்லது நடக்கணும்னு யோசிச்சு தான் வந்து சட்டம் இயற்றுறாங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டே என்னவாக இருக்கணும்னா, ஃபேமிலி லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதை கொண்டு வந்தாங்க. இட் இஸ் கான் டு அன் எக்ஸ்டென்ட் லைக் ஃபேமிலியை பிரித்து வைக்கிறதுக்கு தான் இந்த சட்டங்கிற மாதிரி மக்கள் மாற்றிட்டுருக்கோம். ஸோ லா இன்சிஸ்ட் தட் பார்ட்டிஸ் சேர்ந்து வாழணும், அதுக்கு அந்த பீரியட் இருக்கணும், அந்த பீரியடுக்குள்ளே அவங்க சேர்ந்து வாழ்ந்தால் கோர்ட் ஷுட் ஆல்வேஸ் என்கரேஜ் தட். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ளே போடக்கூடாது, இந்த ஒரு பிரிஞ்சு வாழ்ந்ததுக்கு அப்புறம் பிரிஞ்சதுக்கப்புறமா 1 இயர் டைம் பீரியட் இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, ஸோ மக்கள் வந்து திரும்ப ரிசால்வ் ஆயிட்டாங்கன்னா அது நீதிமன்றத்தை அணுகாமல் அதுக்குள்ளே பிரச்சனை. ஏன்னா இல்லைன்னா இன்றைக்கி கோவத்தில் நம்ம சண்டை போட்டிருப்போம், டிவோர்ஸ்க்கு போயிடணும்னு நினைப்போம், பட் லேட்டரும் நாளைக்கே கூட சரியாக போயிடுவோம். பட் இந்த பீரியடே வைக்கலைன்னா, இந்த கூலிங் பீரியட் ஆஃப் 1 இயர் கூட இல்லைன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, சும்மா போடுவாங்க, அப்புறம் திரும்ப வித்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அன்னெசரி திங்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டைம் பீரியட் வச்சுருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு வருஷம் வரைக்குமே உங்களால் திரும்ப ஹஸ்பண்டோடு சேர்ந்தே வாழ முடியல, இல்லை ஒய்ஃபோடு சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லைன்னு இந்த 1 இயருக்கு அப்புறமாவும் கன்சிஸ்டண்டாக நான் ஃபீல் பண்ணும்போது நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதோட பர்பஸ். ஸோ வித் தட் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன்.